ஹாய், வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரித்துஸ் கிச்சன்ல வாவல் மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் ஃபிஷ் வாங்கி நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு அஞ்சே அஞ்சு ஐட்டம் தாங்க தேவை. அந்த அஞ்சு பொருள் இருந்தா நம்ம சூப்பரா வாவல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இப்ப வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சாறு எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், உப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. இந்த 5 ஐட்டம் இருந்ததுன்னா நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு அப்படி டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஆட் பண்ண மாட்டேன். நெத்திலி ஃப்ரைக்கு மட்டும்தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். மற்றபடி இந்த 5 மசாலா தாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மசாலா போட்டு வச்சுட்டேன். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு அப்படி ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இது குறைஞ்சது நல்லா 1 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இது நல்லா ஊறட்டும், நம்ம அப்புறமா எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு அதிகமான எண்ணெய்லாம் தேவையில்லைங்க. கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த அளவு இருந்ததுன்னா போதும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். சிம்லயே இருக்கட்டும், திருப்பாதீங்க, 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்க மசாலா எவ்வளவு குதிராம அழகா வந்திருக்கு பாருங்க. மீன் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க. இன்னும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்பிளே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பெருசுல வச்சோம்னா மீன் கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ரைஸ் ஃப்ளோரோ கார்ன் ஃப்ளோரோ எதுவுமே ஆட் பண்ணலைங்க. அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம போட்ட மசாலாலேயே மீன் அழகாக மசாலா உதிராமல் வருங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நான்ஸ்டிக் பேனுன்றனால இல்லைங்க, நீங்கள் இதே மசாலா போட்டு நீங்கள் இரும்பு கடையில் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு மீன் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வாவல் மீன் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ரித்துஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.